அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நியூ ஆல் நியூஸ் யூடியூப் தமிழ் சேனல். நமது சேனலில் தினம் இரண்டு திருக்குறள் என்ற வீடியோ பதிவிடுகிறோம். இதில் பொருளுரை தமிழிலும் ஆங்கிலத்திலும் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அனைவரும் முதல் வீடியோ முதல் இறுதி வரை வீடியோவினை விடாமல் பார்த்து கேட்டு பயன்பெறவும். நன்றி. தொடர்ந்து வீடியோவினை பாருங்கள். மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஷேர் செய்யுங்கள். இப்போது உலக பொதுமறையாம் திருக்குறளை பார்ப்போம். திருக்குறள் அறத்துப்பால் நடுநிலைமை பாடல் 115, 116 ஆகியவற்றை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுல 115, கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்கனி. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. கேடும் பெருக்கமும் ஒவ்வொருவர் வாழ்வினில் வருவன. எனவே நடுநிலைமை தவறாமல் வாழ்வதே சான்றோர்க்கு அழகாகும். கேடும் பெருக்கமும் ஒவ்வொருவர் வாழ்வினில் வருவன. எனவே நடுநிலைமை தவறாமல் வாழ்வதே சான்றோர்க்கு அழகாகும். அடுத்து பாடல் 116, கெடுவல் யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவரி அல்ல செய்யின். கெடுவல் யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவரி அல்ல செய்யின். நடுநிலைமையற்ற செயல்களை செய்யும் போதே தான் கெட்டறிவோம் என்பதை தன் நெஞ்சம் அறிய வேண்டும். நடுநிலைமையற்ற செயல்களை செய்யும் போதே தான் கெட்டறிவோம் என்பதை தன் நெஞ்சம் அறிய வேண்டும். மீண்டும் பாடல் 115, கெடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சார்ந்தோர்க்கு அணி. கேடும் பெருக்கமும் ஒவ்வொருவர் வாழ்வினில் வருவன. எனவே நடுநிலைமை தவறாமல் வாழ்வதே சான்றோர்க்கு அழகாகும். பாடல் 116, கெடுவான் கெடுவல் யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவரி அல்ல செய்யின். கெடுவல் யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவரி அல்ல செய்யின். நடுநிலைமையற்ற செயல்களை செய்யும் போது தன் கெட்டறிவோம், அதாவது நடுநிலைமையற்ற செயல்களை செய்யும் போதே தான் கெட்டறிவோம் என்பதை தன் நெஞ்சம் அறிய வேண்டும். அடுத்த வீடியோவில் பாடல் 117, 118 ஆகியவற்றை பார்ப்போம். மறக்காமல் எமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோ கீழே உள்ள சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து எமது வீடியோக்களை பாருங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.